தமிழகத்தில் இன்றும் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கனமழை என்பது பதிவாகக்கூடும். ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. தொடர்ச்சியாக இன்றைக்கும் கூட கன முதல் மிக கனமழை என்பது தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பதிவாகும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழையும், தேனி தென்காசியில் கனமழை வரை பதிவாகும். கன்னியாகுமரியில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் பொறுத்தவரை சில இடங்களில் மிதமான மழை மட்டுமே தொடரும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் கனமழை என்பது பதிவாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை என்பது பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழையளவு கோயம்புத்தூர் 14 சென்டிமீட்டர், நீலகிரி 7 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 7 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை 6 சென்டிமீட்டர், கடலூர் 5 சென்டிமீட்டர், திருவாரூர் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் 5 சென்டிமீட்டர், தேனி 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 4 சென்டிமீட்டர், திருப்பூர் 4 சென்டிமீட்டர், வேலூர் 4 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 2 சென்டிமீட்டர், ஈரோடு 2 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 5/8/2022. குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இந்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த காற்று வீச வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.